உங்களுக்கு யார் சமைத்த உணவு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு யார் சமைச்ச காலத்து காலம் இருக்கு. அக்கா முந்தி நாங்கள் பள்ளிக்கூடம் போன நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து எல்லா பிள்ளைகளையும் அக்கா இப்போ இருக்கிறா 84 வயசுக்கு மேலே அவன் பிள்ளைகள் வெளியில் அவன் இருக்கிறா. ஆண்டவர் அவன் நல்ல மாதிரி தான் வச்சிருக்கிறா. அங்கே ஒரு என்ன சாப்பாடு தருவா செய்து அவன் காலமேல அது பெரிய பகுடியான காது தம்பி. பழஞ்சோறு இருக்கும் பானை கை வைவ சோறு இல்லாட்டினு அப்படி எல்லாத்தையும் சட்டி கிட்டி எல்லாம் தறி எல்லா கறியையும் போட்டு குழச்சி எங்களுக்கு ஒவ்வொரு உண்டை சோறு தருவேன். அதை வாழ்க்கையில் முதல் மறக்கலாம். இது ஒரு குடும்பத்துக்கோ உள்ள ஒரு சமுதாயமான ஒரு பெரிய ஒரு மர்மமான குண்டோ அல்ல மர்மமான ஒரு புதையல் அப்படியான ஒரு சாமான் எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுப்பேன். அப்போ நாங்கள் சாப்பிட்டு பள்ளிக்கிடம் போனேன். அம்மா என்ன தருவா? அம்மா அவடியே தோட்டத்துக்கு போடுவேன். அப்போ இருக்கு சேர்ந்து கொண்டு போவேன். எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு அன்னியாக்கள் வேலை செய்கிறத கொண்டு போடுவேன். அன்னி ஒரு நாள் ஆக பள்ளிக்கூடம் போயில்லை. அவர் அம்மா அப்பாவோட போய் தோட்டஞ்சுவார் எல்லாம் விளைஞ்சுவார். அப்போ அவர் நடராசன் சேர்த்து போனேன். அப்போ அம்மா அப்படி போடுவேன். பிள்ளை தம்பியோ சாப்பாடு கொடுவோம் அம்மா ஆஜின்னு சொல்லியாக விட்டுருவேன். அப்போ சாப்பிடு மற்றது இன்னொரு மறக்க முடியாது. அப்பர் தன்னுடைய சமைக்க முடியாத கட்டத்தில் இருக்கிற நேரவங்க அந்த அம்மா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிற காலத்தில் எங்களுடைய தாய்க்கு சாப்பாடு கொடுத்தியோன்னு கேட்டுத்தான் சோத்துக்கள் ஆகி வைப்பார். மனைவி திரு மகேந்திர தாருக்கு என்ன சாப்பாடு விரும்பி செய்து கொடுப்பார்? ஏதாவது சாப்பாடு தேவையில்லை சரியில்லைன்னா தூக்கி எறிஞ்சு போடு. இது முதற்கலை தேத்தண்ணி சரியில்லைன்னா தூக்கி எறிஞ்சு போடு. அது அம்மாவிடம் அந்த குணம் இருந்தார் மனைவிடத்தில் மாத்திரம் மனைவி தான் மட்டும் இருந்தது. புகணி அழகி சாப்பாடு புகணி சேர்த்து முடிச்சு தச்சியெல்லாம் ரொம்ப எடுக்காம விட்டான். நான் தோட்டக்காரன் தானே எடுக்காமல் குந்தலியும் அதில் வச்சா தூக்கி எறிஞ்சு விட்டான் நடந்தது. இது முதல் தண்டனை அவை. ஏனென்றால் இதை வைக்கக்கூடாது. அப்போ அண்டை பிறகு அப்படி நடக்கிறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒரு பிள்ளை நடக்கும். சரி, மனைவி செய்த அந்த சாப்பாடில் மறக்க முடியாதுன்னு அதுக்கான சாப்பாடு ரேச்சு நல்லா சமைச்சா பக்கத்து கொடுக்காது. என் சவாரிக்காரன் வந்தால் சாப்பிட போகிறோன்னு கேட்பாங்க. அப்போ அவனுக்கு அதே ருசி என்றபடி தான் அவன் கேட்குறான். மற்றது இந்த அதாவது எங்களை போராட்டத்துக்காக வந்த பொடிகள் எல்லாம் வந்தவங்க அக்காட்ட புட்டு சாப்பிடணும் ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல புட்டுவாங்க, நல்ல முருங்கை குளம் பண்ணுவாங்க, நல்ல இறைச்சின்னு சொல்லி உபந்து சொல்லுவாங்க. அதாவது பசியிலும் அவங்கள பசியை போக்கினாலும் அவங்கள உபந்து சொல்லுவாங்க. என்றால் அக்காட்ட நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. மகேந்திர மையாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? நல்ல துப்புரவாகவும் வடிவாக வச்சு வச்சா இறைச்சியும் பிடிக்கும். மீனும் வடிவாக பொறிச்சு வச்சா பொறிச்சு குழம்பு வச்சா நல்லா இருக்கும். மற்றும் மரக்கறி சமைச்சா தாளிச்சு போடணும். மரக்கறி சமைச்சால் பொங்காமலாய் சீரம் எல்லாம் போட்டு தாளிச்சு போடணும். இல்லைன்னா அது மரக்கறி இல்லை, மரத்து கறின்னு சொல்லலாம். மரக்கறின்னு சொல்லிடலாம். அது மரத்தில் இதுவரை காலம் நீங்கள் சாப்பிட்றதுல எந்த எங்கே சாப்பிட்றது சிறப்புன்னு சொல்லியிருக்கு? சாப்பிட்றது என்ன சாப்பாடு சிறப்பு? இப்போ இந்த மருந்துகளை ஊற்றி ஏற்றி ருசிக்கு செய்கிறாங்க மண்ணவும் இல்லையே. ஆனால் அது இது என்னடா என்ன ருசியாக இருக்குன்னா அது அது ஊற்றின இது ஊற்றுன்றாங்க. ஆனால் இல்லை என்ன கூட்டாளி ஒரு நாள் வந்து ரச்சி சமைச்சார். அது நல்லா இருந்தது. என்னை வீட்டிலே ஒரு சும்மா ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு ஒரு கிடையாண்டு அடித்து சாப்பிட்றேன். கிடையாண்டா ரச்சி வாங்கி சமைச்சாங்க. அதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு என்ன உரைப்பு கூட, ஆனால் டேஸ்டாக இருந்து சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. மகேந்திரத்தாருக்கு என்ன சமையல் செய்ய பிடிக்கும்? சமையல் எல்லாம் பால் போட்டு பிடிக்கும், உளுத்தம்மா பிடிக்கும், நல்ல சாப்பாடு. ஆனால் எனக்கு அளவு கொஞ்சம், அதாவது அமுதா இருந்தாலும் ஒரு உருண்டை தான், ஒரு மாங்காயில் ஒரு உருண்டை காணும். ஆனால் நல்லா இருக்கணும். இல்லைன்னா டீ குடித்தா ஸ்ட்ராங்காக எல்லோரும் போய் இருக்கா. பூனேரி சவாரி போனாங்க, நாங்கள் மன்னாரி சவாரி போனாங்க. ஓடி போய் மத்தியானம் 1 மணி ஆச்சு, சாப்பாட்டுக்கு ஒரு நாள் கடைக்கு நானும் விட்டதில் போய் நின்றேன். பின்னே டீ ஓடுறோட கேட்டேன். நான் யார்ட்டா டீ ஓடுறேன், நான் போடுவேன். ஸ்ட்ராங்கான டீ போடு தருவி விடுறேன், ஸ்பெஷல் டீ தருவி விட்டு கேட்டேன். ஓ தரலாம் அப்படி. அப்போ என் வேப்பனை இப்போ இண்டை தான் விற்பான் போட்டேன். ஐயா வேப்பன் ஒரு வேப்பனை ஒரு டீயும் குடிச்சிட்டு போய் திரும்பி வந்தேன். ஆனால் மற்றவங்க எல்லோரும் பெயர்ந்து வந்து சாப்பிட்டாங்க. அவங்களே சாப்பாடு தான் நானா என்னடா சாப்பிட்றேன்னா இறைச்சியாக இருந்தாங்க. என்ன பூரம் இறைச்சியோ நான் இறைச்சி இறைச்சியாது சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நல்லது கொஞ்சம். ஆ சரி சரி. ஆனால் சாப்பிட இருக்கக்கூடிய நேரம் கூட. ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் மகேந்திரம் ஐயா யாரிடம் கேட்பார் அல்லது யாரிடமும் கேட்காமல் முடிவெடுப்பார்? நான் யாரிடம் கேட்க மாட்டேன், படுத்திருந்து யோசிப்பேன். அதாவது ஒரு அடித்தவன் என்னன்னா படிக்க போகிறவன்னா களவெடுத்தவன் என்ன என்ன மாதிரி இவனை பிடிக்கலாம்ன்றதுக்கு என்ன எனக்கே யோசிப்பேன். ஆனால் யோசித்தா ஆண்டவன் எனக்கு நல்ல ஒரு மனதிலே ஒரு தீர்வு எனக்கு நிறைய தருவேன். அது ஒரு என்னுடைய சக்தி அண்ணு சொல்லலாம், எனக்கு கொடி அண்ணு சொல்லலாம். வெட்டிக்கு போகிறதுனாலும் இந்த மாட்டை பிடிக்கணும் நான் வெல்லலாம்ன்ட்டு பார்த்தால் இன்னும் சாமான் இன்னும் சந்தையில் விழியண்டா இந்த மாதிரி போனால் விற்கலாம். மற்றது இன்னும் இன்னும் மாடு இன்ன இடத்துல பழகினா தான் குறுக்கி விடாது நேரம் விடன்னு நான் தான் முடிவெடுப்பேன். அது எனக்கு வடிவான முடிவு.
அடுத்தவர்கிட்ட நான் கேட்குற அளவுக்கு ஆண்டவன் விடையே இல்லை. இனி ஒரு நாள் விடியாது. சரி சரி, நல்ல விடயமோ கெட்ட விடயமோ, இதுவரை காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அந்த விடயம் என்றால் எதை சொல்வீர்கள்? என்னுடைய சைக்கிள் ரேஸ் ஓடின வல்வெட்டத்தில் ஃபஸ்ட் அடிச்சது, முதல் முதல் ஃபஸ்ட் அடிச்சது, முதல்ல மெடல் தந்தவங்க அரப்பவன் மெடல் தந்தவங்க உதய சூரியனில் 10வது ஆண்டு விழாவுக்கு 71வது ஆண்டு தந்தவங்க அது மறக்க இயலாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அரப்பவன் என்றால் ஒரு பெரிய ஒரு பவுன், அதாவது மெடல்னு சொல்லுவாங்க, ஹோல்டன் சில கடை இதாக சொல்லுவாங்க, தங்கப்பதக்கம் பண்ணுவாங்க, அப்படியே தந்தது என்னவன் சொன்னாங்க, எனக்கு வரவேற்பாங்க. ஆனால் என்ன கூடுதலாக அழைப்புகளை கூப்பிட்டவங்க எல்லாரும் என்ன அதே ஒரு நல்லதுன்றான்னு சொல்வேன். எப்போ நட போட்டு கௌரவிச்சு எம்பிமார் மாவீர சவாரி மாட்டு பொங்கல் இன்றைக்கு தென்மலாட்சியில் நடந்தது அப்படி செய்தவங்க, வேறு இடங்களிலும் அப்படியான எனக்கு விருதுகள் வழங்கி அதுகள் அப்படியான கனகன காட்சிகள் எனக்கு தந்தது. நான் ஒரு இதாக ஈழந்தனமாக இல்லை, இல்லை பெருமித்தன்மையால் சொல்லலை, எனக்கு மீது ஒரு கொடைன்றது தான் நான் சொல்லுவேன். பட் அது எங்களுடைய உஷாந்தன் தம்பின்ற ஒரு கூட்டாளி எம் குமரன் என் குமரன் வந்த என்னுடைய ஒரு நாள் கதைக்க விட்டவர், சும்மா ஒரு நாள் வந்து கதைக்க விட்டார். அதுக்கு பிறகு 27 வாரம் செம்மன் பேப்பருக்கு போயிட்டு கண்டவர் புது புது கதைகளை சொல்லி புது பழைய அறிவுள்ள கதைகள், காதல் என்றாலும் சரி உழைப்பண்டாலும் சரி உறவினர் என்றாலும் சரி அப்படி பல இதுகளை சொல்லிக்க அப்படியான ஒரு காட்சிகள் நிகழ்வு. உறவுன்னு சொல்லிக்க ஒருத்தர் ஒரு பொண்ணை பெண்ணை விரும்பிக்க அந்த பெண் எனக்கு கிட்ட அடையாட்டிலும் அவருக்கும் அணியாட்டி அவர் புறவீங்களாக்கப்பட்ட அந்த பெண் அந்த ரெண்டு இருவரும் வாழ வேண்டி வரும். அப்போ அவர் எல்லாருக்கும் பணிஞ்சு நடந்து அப்படியான காலங்கள் அதுகளெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் பணிஞ்சு நடந்தால் தான் இந்த உறவுகள் வரும். அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய பணிவு தான் என்ன இவ்வளவுக்கெல்லாம் ஆகி வச்சோம். சரி, இறுதியாக ஒரு கேள்வி, நீங்கள் மதிக்கக்கூடிய ஈழத்தின் ஆளுமை என்று சொன்னால் யாரை குறிப்பிடுவீர்கள்? யாரையுமே சொல்லல, அது இப்போ முந்தி இருந்தவங்க இன்றைக்கு இல்லை. இன்றைய இதில் ஒரு யாருன்னு சொன்னால், அதாவது ஒரு நல்லவர் நல்லது ஆழ்ந்தவர்னு சொன்னால் இன்றைக்கு எல்லோரும் மாட்டு இந்த கட்டத்தில் சரியாக அடுத்த ஐயர் மேலாம் முந்தி பூசை இல்லை, இது இன்றைக்கு வெளிநாட்டுக்கார வந்து 1000, 2000, 5000 கொடுக்கவருக்கு ஐயர் மேலாம் மாறிடணும். முந்தி ஐயர் மேருக்கு சைவ சமயத்தில் ஐயர் மேருக்கு முதலிடம், இன்றைக்கு அது இல்லை. அதே மாதிரி எல்லா இடமும் எங்களுடைய வாழ்க்கையில் பணம் வந்து எங்களுடைய கண்ணை மறைக்குது, குணத்தை மறைக்குது, எங்களுடைய ஆளுநர் அதாவது பெரியவர் அப்படின்னு சொன்னால் அவரே மறைகிறார் பணத்துக்காக. சரி, இறுதியாக இந்த விஷயத்தில் முடிக்கலாம். முன்பின் பழக்கம் இல்லாத ஒருவர் வீதியில் கண்டு, மகேந்திரம் ஐயா எப்படி இருக்கிறீங்க, இப்படி ஏதாவது அனுபவங்கள் இருக்கிறதா? நெடுகை இருக்குது, அதாவது தேசிய கடைகள் சரி மகேந்திர ஐயான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆள் தெரியாது. உங்களை போல 1000 தம்பிமே சில நேரம் டிவி வாங்கி தராங்க, டிவிக்கு காசு கொடுத்துருந்தேன் ஐயா, 2 படிகள் சங்காலைக்கு வாழைக்குலி இது போட்டு நான் டிவி பிடித்தேன் ஐயா, உங்களோட காசு கொடுத்துருந்தேன் நாங்கள் வினை அவசியம் ஐயா, அவங்க தந்துட்டு போகிறாங்க மகேந்திரன்னாங்க ஐயான்னு சொல்லி. சிறுவர்கள் கூட பெண்கள் பெண் பிள்ளைகள்னா ஐயா ஐயான்னு சொல்லி போட்டு போயினேன். ஆனால் எனக்கு ஆக்கள் இப்போதுவரை கொண்டாடுறார்கள் பெண் பிள்ளைகளை. பெண் பிள்ளைகளும் டீச்சர் மேலே வந்து பாசல் கட்டினா நான் ஒரு பகுடி கேட்குறேன், ராத்திரி சண்டை உண்டு டீச்சர் இல்லை உடனே பகுடி எட்டு உடனே இப்படி கேட்குறேன். எங்கள் அளவெட்டி கடையில் வந்து 4 ஜிலையும் பாசல் எடுக்க போகிறேன், காரணம் என்ன வேலாறு வரவங்க நேற்றும் குழம்பு வாட்டி கொண்டு கட்டம் பண்ணால் ஒரு பொம்பளை பிள்ளை வந்தது பாசல் வாங்க, பின்ன நேரண்டு கேட்க அம்மா ஆஸ்பத்திரியிலே நீ சமைக்கலன்னு கேட்க இல்லை அண்ணனாங்க சரி அண்ட் சரி. அப்போ சாப்பாடே கட்டினா அப்போ அவன் குழம்பு வாங்கி கொண்டு அவங்களுக்கு பானை வாங்கி கொடுத்தேன். அப்போ இது இப்போ அடுப்பு 3 அடுப்பு இருக்கோ தெரியாது வீட்டில் என்ற அளவுக்கு வந்துடுது யாழ்ப்பாணத்தில், அதாவது நாகரிகம் வளர்ந்து டீச்சர் மேரம் மோட்டர் சைக்கிளோட வலிக்கிட்டு ஃபோன் வச்சு ஒரு பிள்ளைய தூக்கி முன்னுக்கு போய் சிறுகிறது அது என்ன தெரியாது, அதையும் கொண்டு இந்த தேசம் முழுக்க தெரியுது. அங்கே டீச்சர் வரட்டான் இங்கே என்ன நேசரியிலே இருந்து ஆரம்ப கல்வியில் இருந்து ஏஎல் எடுத்து பட்டதாரியாக வெளியால் வந்தாலும் அங்கே டீச்சர் போக வேண்டிய டீச்சர் கூப்பிடணும் சொல்லி போகிற அளவு எங்கே போகிற அளவு ஆண்டவனு தான் தெரியும். இதுதான் உலகம் இண்டை உலகம் நாகரிகம் வளர்ந்துருக்கு. இது பகுதி இல்லை தம்பி, நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனால் உண்மையான கதையாக வந்துடுது. காரணம் எந்த பெண் அதாவது நம்பர் வாக்கு தெரியாது, அதாவது டாக்குமெண்ட்ஸ் வாக்கு தெரியாது, அது மோட்டர் சைக்கிள் வச்சுருக்குது ஆமிக்காரன்ட்ட கொடுத்தா ஆமிக்கார என்னதை பார்த்து பெய்யினாலும் அது பெய்யாதிக்குது. ஏன்டா அங்கே சரியாக இருந்தாலும் அவன் பெய்கிறான் லைட் இல்லை அப்படின்னு காசு வாங்குறதுக்கு, அவன் ஆமிக்கா போலீஸ்காரன் காசு வாங்குறது பெய்கிறான்,
இதுக்கு ஒரு சாம்பலும் தெரியாது. இதேண்டா நிற்கிறேன்னா கொடுக்க போகுது முக்கியமான இந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய பல்வேறுபட்ட தடங்களை பார்த்திருக்கிறோம். புகைப்படங்கள் சில இருக்கிறது, ஞாபகங்களை மீட்டுவதற்கு. அதே போல நல்ல நண்பன் வேறு எதுவுமே கிடையாது. அந்த புகைப்படங்களை ஞாபகப்படுத்தலாம். முதலாவது புகைப்படம், இது எங்களுடைய தென்மாட்சி தமிழ் தேசிய மே நாளுக்காக. அப்ப இதில் என்ன அழைப்புகள் இருந்தவன், இந்த அழைப்புகள் போனேன். ஊர்வலமாக மாடுவண்டெல்லாம் கொண்டு மாடுவண்டில் கொண்டு அளவட்டிக்கு நான் ஒருத்தன் கொண்டு போய் என்ன என்னோட வேலையில் உண்டு. ஆனால் கொண்டு கொண்டு போடினால் எனக்கு கௌரவ விஷயம். எனக்கு இந்த சீடிகிரி தந்தவர்கள் இதை சொல்லாமல் அடுத்தது இதுக்கும் அதே மாதிரி தான். அண்ணன் இறந்துட்டான்ன்றதுக்காக அவரோட சவாரியை வச்சு புண்ணா வட்டுக்கோட்டையில் எனக்கு இந்த பரிசை தந்தவர் கருகம்பாளை தமிழ்நாடு நடத்தியிருக்கோம். இது கருகம்பாளை விடுதியில் நடந்த ஒரு போட்டியான சவாரி. இந்த மா அது என்னுடைய மாடு, ஏழு சவாரி ஃபஸ்ட் அடிச்ச மாடு. அதுக்கு ஒரு என்று கூட்டாளி சுயிட்சியில் இருக்கிறான், அவனை அவிட்டு தந்தவன் பத்தாது. அன்றைக்கு மாதிரி வென்றான் அந்த மாடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. நடுவில் கலைப்பது நீங்கள் தான். ஓ, நடுவில் கலைப்பது நான். இது இந்த வெண்ட மாடு, வீரமான மாடு, மன்னார் மாடு. அண்ட் மாடுக்கு நான் படம் படுத்தினாங்க ஆரம்ப காலத்தில். அந்த மாடு இந்தியனா விற்கும் போது ஆனால் சண்டை தொடங்க இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் எடுத்தது சவாரி. அதில் இந்த மாட்டின் வீரத்துக்காகவும் இந்த மாடு விற்க போகிறோன்றதுக்காகவும் அதுக்காக கொடுத்து 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு அவட்ட மாட்டேன், 15000 ரூபாய்க்கு விற்றேன் அந்த நேரம். சரி, முதலாவது புகைப்படம் மேலே ஒன்று இருக்கு. ஓ, இது சைக்கிள் என்ற கூட்டாளியோடு நான் ஓடி அளவெட்டி வெள்ளி விழாவுக்கு ஓடி ஃபஸ்ட் அடிக்கிறேன். எந்த கூட்டாளி தான் அவரும் நான் இது ஃபஸ்ட் அடிச்சேன்னா. அப்போ அளவெட்டி எங்கள் கோப்பரடி வாசல்லாம் முடிவு கொல்லங்கட்டியில் எடுத்த படம். ஓ, இது எங்களுடைய ஐவிசி தமிழ் எங்கள் நண்பர்கள் எனக்கு உபந்தளித்த ஒரு வண்டில் மாடு தந்திருக்கிறேன். இதை மறக்க இயலாத காரணம் என்னென்றால் நான் மண்டல் மாட்டுக்காரனையே மண்டல் மாடு ஒரு செய்து காட்டி தந்துருக்கேன். அதுக்கு நன்றி சொல்கிறேன். இதுவும் எங்களுடைய ஒரு பெரிய பிரபலிகமான மாட்டு பொங்கல் விழாவிலே இந்த செடிகள் தந்தவன் என்னுடைய அந்த செடிகளை கொண்டு கொடுக்க ஒரு படம் வச்சு பிரேமணம் போகிறேன்னு என்னொரு விமல் செய்து தந்தது இந்த படத்தை. இது என்னுடைய வீட்டில் நடந்த என்னுடைய வீட்டை எடுத்த படம். சவாரி வண்டில், சவாரி வண்டில் நேரடி பேர் எடுத்து போட்டு விட்ருக்கு. இந்த சவாரி இந்த ஏழு இந்த கருப்பு உள்ள மாடு ஏழு சவாரி பரிசு எடுத்தது. இந்த மாடு ஓடே இல்லைன்னு, இந்த கருப்பு உள்ள மாட்டே ஓடே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கழிக்க வெளிக்கிறேன். அப்போ நான் இந்த மாடை மான்மாஞ்சான் வெளியில் பொன்னா லட்சணம் கூட பின்னால் நான் என்ன கூட்டிக்கொண்டேன் என் மர்மோன் கலைக்க கேட்டவர். அப்போ கலைக்க கேட்டு இந்த மாடு ஓடுது, இந்த மாட்டுக்கு ஒரு மாடு போட்டால் வெள்ளலாம் வேண்டாம், இந்த மாட்டை 5 லட்சம் ரூபா நீட்டோன்ட்டு வந்தது. ஆனால் அந்த மாடு ஓடே இல்லை. ஆனால் ஏழு சவாரி நான் அந்த ஓடாத மாட்டாலும் ஏழு சவாரி வந்து பெற்றுனான். அரியாலையில் முதல் வெளிக்கிட்டது நெட்டில் இந்த மாடு வண்டல் அங்கே வண்டுறேன். அப்படியே ஏழு சவாரி ஃபஸ்ட் அடிச்சான். தொடர்ந்து ஏழு சவாரி 21 தடவை ஃபஸ்ட் அடிச்சிடான். இந்த புகைப்படங்களை பார்க்குற போது என்ன உணர்வு வரும்? இப்படியே வாலிபனாக இருந்தால் நல்லது என்று சந்தோஷப்படுறேன். இதுவும் ஒரு இன்றொரு கூட்டாளி பழகினவன் பண்ணுறதுனும் மார்சம் கூட படிக்கணும். இந்த மாடு ஒன்று மன்னார் மாடு, ரெண்டு மன்னார் மாடு, ஒன்று மன்னாரில் அவிட்டு சவாரி கண்ட விட ஒன்று சின்னன். அப்போ அவிட்டு போட்டு அவர் தான் பிரச்சி பழக்கி விட்டுருக்கிறான். நீ சவாரி விடையில விட்டானே வீயில் விட்டானே. அப்போ அந்த மாடுகளும் எயிலி ஓடினது, இதுகளும் எயிலி வீயில் ஓடினது. அன்றைக்கு ரெண்டு சவாரியும் கருமான விடுதலை ஃபஸ்ட் அடிக்கிறான். இதுவும் வெளிக்கிட்டது வருத்தப்படாத வாலி விஷயம். இந்த சவாரி வண்ட நான் அவை வச்ச சவாரி ரெண்டு சவாரி ஏஎம் பிஎம் நான் ஃபஸ்ட் அடிக்கிறேன். இது கண்டில் அதில் இருக்க வம்புகள் எடுத்து இல்லைடாக்குறாங்க. இதெல்லாம் மண்ட சவாரியில் பாருங்க, அந்த ஓடுற மாட்டை கயிறு பிடிச்சி கொண்டாலும் ஓடுறேன். அதாவது இந்த கயிறை மாட்டை விட்டாலும் அங்கே சூரத்துக்கு போயிடும் பண்ணுற அந்த கைத்து எடுத்து கலந்த கயிறு நான் கையில் வச்சு கொண்டான்னு போடணும். இப்போ சிலாவில் கட்டி போட்டு சவாரி விட்றாங்க. அது விஸ்வ மண்டல சவாரி நடக்குங்க. அந்த விஸ்வ மண்டல எடுத்த சவாரி அந்த பின்னுக்கு இருக்கிற படம். இது கரும்பானியாக ஒரு இங்கே நடக்கிற இடத்துல எடுத்த படம்.
இது மாதம் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அப்படி பின்னக்காங்க வண்டல் எல்லாம் செருவப்படுது. அப்படி எல்லாரும் கயிறு எடுத்து வண்டல் போடுறதுக்கு காரணம் இல்லை. அந்த அளவுக்கு கையில் மட்டும்தான் வண்டில் இல்லை, உங்களுடைய உடல் படுகிறது கால் மட்டும்தான் படுறது, மிச்சம் ஒன்றும் வண்டில் இல்லை. வண்டில் வண்டில் நான் இன்னும் மாட உடல் இல்லைன்னா முன்னு போய் நான் ஃபஸ்ட் எடுத்த காட்டி விட்டுருவேன். அது காரணம் என்ன, என்னுடைய உடம்பும் வந்துடுது ஓட்டு கண்டதே நான் என்னுடைய முயற்சி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது. இது இது எங்களுடைய பின்னால கட்டம் இறந்தோம். நான் பணம் கட்டி அடைஞ்சல் பின்னால கட்டம் சந்தையில் அவர்கிட்ட மாடு விட சொல்லி அதிகாலையில் விட்டுனேன். அப்போ இதை விட்டு மூன்றாவது இடத்த வந்தது. இது இந்த படத்தை தான் அந்த பொம்பளப்பில் பிரேம் பண்ணி போட்டு முதல் முதல் வெளிக்கிட்ட உலகம் முழுக்க பார்க்கக்கூடியதான். சாதிக்க வயது சாதிக்க எழுதி போட்டு எனக்கு கொண்டு இளமை மிஞ்சுகிற வேகம் கண்டு வியக்கிறோம் வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கிறோம் எழுதி போட்டு என்னை அழைப்புகள் செய்து எனக்கு தகுந்த பரிசு காசும் தந்தவேன். மற்ற பொண்ணாட பார்த்து என்ன கௌரவிச்சுவேன், கௌரவிச்சுவேன். இது எங்களுடைய ஐபிசி தலைமைப்பு இடம். இது என்னுடைய சிநேகன் மாடு கூட்டினா அந்த என்னை பேரனும் பேத்தியும் மண்டலையும் நான் ஆசைப்பட்டவேன். பின்ன எங்களை மாடுகளை கூட்டி அதில் எழுதி பழக்க பேரன் இருக்கலான் பேத்தியும் இருக்கிறேன். சின்னாக்கள் இப்போ அவர்கள் நன்றாக வளர்ந்து விட்டார்கள். இப்போ வளர்ந்து விட்டாங்கள். அவன் பிறகு நியாயம் கணக்க சொல்கிறான். இது எங்களுடைய நண்பர்களின் பொங்கல் நகைஞ்ச அக்குட்டி அண்ணன் அக்குட்டி மணி அண்ணன் பொங்கலுக்கு அரிசி விட இப்போ பூக்க ஷாப்லான்னு பார்த்து நினைக்கிறேன். ஆ பொங்கல் மாட்டுக்கு இருக்கிறதா இருக்கிறது யார் அருகில் அது விசாந்தன் எங்கள் தம்பி விசாந்தன் மாப்பிள்ளை மாப்பிள்ளை இங்கே வரங்குத்தியில் என்ற குத்தியிலும் இருக்கிறேன். தண்டவாள கட்டை தண்டவாள கட்டையில் இருக்கிறோம். கிளாடா கிடக்கு மயந்தனை பார்க்க இளையவர்களோடு பார்க்க அப்படிதான் இருக்கு. சரி, முக்கியமான புகைப்படம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ரம்யாவும் அந்த சூழலும் என்றைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சி பல்வேறுபட்ட நிகழ்ச்சி இருக்கிறீங்க, நகைச்சுவை செய்திருக்கிறீங்க, வீட்டை பொங்கி இருக்கிறோம், அதை விட பல்வேறுபட்ட நிகழ்ச்சி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லா இருக்குது. அதாவது பார்த்தவர்கள் எனக்கு இன்னும் என்னென்ன வந்து எடுக்கிறவே அப்படின்னு வந்து கேட்பினேன். நீ நாங்கள் நினைஞ்சிருக்கிறியான்னு கேட்டேன். இல்லை நான் சும்மா பொது ஆளாக இருக்குன்னு என்னென்ன வந்து சில விஷயங்கள் கேட்பினேன். என்ன கூப்பிடுவினேன், அழைப்புகள் சொல்லி வரி சொல்லி கேட்பினேன், வாகனங்கள் கொண்டு ஏற்றி கொண்டு போவினேன், பலரும் செய்வினேன். அப்போ அவங்க அந்த சில ஒரு முரண்பாடான ஒரு கேள்வி கேட்பினேன். உனக்கு என்ன தாரவி உண்டு, நான் இது ஆசைப்படக்கூடாது, எங்களுடைய திறமையை நாங்கள் வெளிப்படுத்தணும். நான் இதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் சில விஷயங்களில் நான் இதன் காசுகள் கொடுத்து செலவழித்தால் எனக்கு போக்கெல்லாம் கொஞ்சம் காசு வச்சுட்டு போயிடுது. வாங்கின பொருள்களின் செலவுக்கு இல்லை வாங்கின பொருள் செலவு பொங்கலன்னா அது பானையில் சட்டியில் அப்படின்னு வாங்கினது யாருக்கு அப்படின்னு புகையில் வச்சு போனேன். அதே நன்றி என்று சொல்லுவேன். மட்டும்படி இது நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய ஒரு விஷயங்களை உலகம் முழுக்க தமிழன் எங்கே இருக்கிறான், தமிழ் தெரிஞ்சவன் எங்கே இருக்கிறான், அங்கே முழுக்க தெரியக்கூடிய அளவு ஏழையாக இருந்தான்னா பணக்காரனாக இருந்தாலும் பார்ப்பான்ன்றது முயற்சியும் ஊக்கமும் மற்றது பெரிய ஒரு வெற்றி என்று தான் நான் சொல்லுவேன். கூட ஒரே ஒரு கேள்விலாம் கேட்கணும், சவாரிக்கு மகேந்திர ஐயா வந்திருக்காட்டி இவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்குமா, இல்லை என்னவா வந்திருப்பார், வெறுப்பா என்னவா இருந்திருப்பார்? சின்னனாக இருந்திருந்த மாதிரி குழப்பட இருந்த மாதிரி எங்களோட பார்த்துருப்பேன். என் குளப்படிக்கு ஆனால் ஆண்டவன் என்ன அந்த வழிக்கு விட இல்லை. எல்லாத்தையும் வெற்றியை கண்டபடியாக தவறிவிட்டேன். வெற்றி இல்லைன்னா நான் தோல்வியை கண்டா நான் மோட்டு வேலை புரஞ்சுவேன். எந்த காரியம் வந்தாலும் எனக்கு ஆண்டவன் என்னுடைய ஒரு 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 கையன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு முன் பாதையில் போகிறான்னு சொல்லலாம். எனக்கு ஆண்டவனை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். இந்த ஆண்டவன்டைய ஒரு அருள் என்ன மிஞ்சி என்னோட இருக்கின்றதை நான் உறுதிப்படுத்தி தான் சொல்வேன். அதாவது நான் வெற்றிக்கு போகிற நாள் அண்டால் நான் வெல்லுவன் என்றது அன்று இரவு என்னுடைய கனவில் தோன்றும். என்னுடைய நண்பர் மேலே என்னை கட்டிப்பிடிச்சி தூக்குறது, கொண்டாடுறது, கைதாடுறது, என்னை அழைக்கிறது, அது அப்படி ஒரு காட்சி வெற்றிக்கு மேலே சிரிக்கிற சந்தோஷப்படுற காட்சி, அல்லது மாடு வேகமாக ஓடுறது, அவர் சைக்கிள் ஓடுறது, மோட்டர் சைக்கிள் வேகமாக போகிறது அப்படியான இதை கண்டால் எனக்கு இன்றைய வெற்றி என்றதை நான் உறுதிப்படுத்தி கொண்டு போகிறேன். நான் அதை வெற்றியை கண்டுதான் மாறினேன். சரி, 75 என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல, 100 கடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் வாழ்த்துறோம். அதுவரையும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் நானும் 100 வயதுக்கு இருக்கத்தான் ஆசை. சாப்பாடு தண்ணி யாரும் பின்னுக்கு பார்க்காம சாயந்தரம்னாலும் பார்ப்பேன் நான் பார்ப்போம். சரி, நேர ஒதுக்கி நிகழ்ச்சிக்காக தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளேன். இந்த நாளிலே மூத்த சவாரிக்காரர், இந்த மண்ணில் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய விவசாயி, பல்வேறுபட்ட விஷயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு பக்கம் பார்த்தா மகேந்திர மையாவினுடைய சவாரி வாழ்க்கை பல பேருக்கு தெரிந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை பட்டிருக்கக்கூடிய
வழிகள், பள்ளங்கள், மேடுகள், பல விஷயங்கள் இந்த நாளில் பேசியிருக்கிறோம். வருகிற வாரங்களில் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.